எண்ணூறில் இருந்து இதுவரைக்கும் 20 மெட்ரிக் டன் அளவிலான எண்ணெய் கழிவுகள் அகற்றப்பட்டிருப்பதாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு சிபிசிஎல் தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் இந்த செய்தியாளர் முகிலன். முகிலன், பின்னணி என்ன? தேவா, கடந்த 2 நாட்களாக இந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது வரை சுமார் 20 மெட்ரிக் டன் இந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றியிருப்பதாக சிபிசிஎல் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுக்கு தற்போது தகவல் அளித்துள்ளது. அதே போல தற்போது இந்த எண்ணெய் கழிவுகள் கடலில் கடப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த கடலில் பல தடுப்புகள் அமைக்கப்பட்டது. ஏற்கனவே இருக்கக்கூடிய 1050 மீட்டர் தடுப்புகளுக்கும் கூடுதலாக மீண்டும் ஒரு 250 மீட்டர் தடுப்புகள் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த முகதுவார பகுதிகளில் இருந்து எண்ணெய் கடலுக்குள் கலப்பதை தடுப்பதற்காக அங்கும் ஒரு கூடுதலான தடுப்பு, அதாவது பூம் பேரியர்ஸ் என்று சொல்வார்கள், கடலில் மிதவைகளாக இருக்கும் இந்த எண்ணெய் முன்னே அதாவது மற்ற பகுதிகளுக்கு பரவுவதை தடுப்பதற்காக இந்த பூம் பேரியர்ஸ் பயன்படுத்துவாங்க. அதை இன்னொரு லேயர் அந்த முகதுவாரத்தில் அமைச்சிருப்பதாக தற்போது சிபிசிஎல் தெரிவித்திருக்காங்க. அதே போல மிக முக்கியமாக ஆயில் ஸ்கிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது இயந்திரத்தையும் இன்னையிலிருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க தேவா. அதே போல நம்ம ஏற்கனவே இதை நம்ம பதிவு செய்திருந்தோம், ஒரு தனியார் நிறுவனத்திடமிருந்து உதவி கோரப்பட்டிருந்த நேற்று, அதாவது இந்த ஆயில் ஸ்பில்லை வந்து கிளியர் பண்ணுவதற்காக ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஒரு உதவி கேட்கப்பட்டிருந்தது. தற்போது காமராஜர் துறைமுகத்திலிருந்து ஒரு வல்லுநர் குழுவும் தற்போது ஒரு உதவியானது கோரப்பட்டுள்ளது. அதே போல மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம், அவர்கள் வந்து இந்த எண்ணெய் ஆயில் ஸ்பில்ஸ் வந்து கட்டுப்படுத்துதல் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களுக்கும் தற்போது அழைப்பானது விடுக்கப்பட்டுள்ளது. அந்த மும்பையை சேர்ந்த அந்த நிறுவனமும் இன்னும் ஓரிரு நாட்களில் இங்கே சென்னை வந்து இந்த பணிகளில் அவர்களும் ஈடுபடுவார்கள் என்று சிபிசிஎல் தெரிவித்திருக்கிறது தேவா. உங்களுடைய விரிவான தலைக்கு நன்றி முகிலன்.